பாருங்க, உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம், இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஓரளவுக்கு ட்ரெண்டியாக போன ஒரு ரெசிபி தான் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஓகே, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம அப்போ செஞ்சு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு கொடுத்தலாம் இந்த ஸ்நாக்ஸை. வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கவிஷ் க்யூட் கிச்சன் அப்படின்றதையும் தாண்டி கவிஷ் வேல் அப்படின்னு நியூ சேனல் வச்சிருக்கோம் அப்படின்றது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன், ஒருவேளை தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், கவிஷ்வல்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கீரை தோட்டம்லாம் போட்டிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் அதில் போடக்கூடிய வீடியோஸ் கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் கவிஷ்வல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு வேக வச்சு உப்பெல்லாம் நான் எதுவுமே போடலை, வேக வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து நல்லா பொடியாக வந்து வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து மசிச்சிடணும், மஸ்ட்டு மசிச்சிடலாம் இது எல்லாத்தையுமே. இது இது வந்து ஒரு ஸ்டஃபிங்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டஃபிங் தான் நீங்கள் இதுக்கு இந்த ஸ்நாக்ஸ்க்கு செய்யணும் இல்லை, நீங்கள் எக்கு யூஸ் பண்ணி கூட செய்யலாம். எக்கை வந்து நல்லா ஸ்க்ராபிள் பண்ணிவிட்டு அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு என்ன வந்து ஸ்டஃபிங் பிடிக்குதோ அது மாதிரி செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பானிபூரி ரெசிபி செய்ய போகிறோம், ஸோ அதுக்காக ஸ்டஃபிங் செய்கிறேன். அதனால் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு காமிச்சிடலாம். பானிபூரி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை வந்து ரெண்டுமே சேர்த்து மசிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசிச்சிட்டு கூட சேர்த்துருக்கலாம், அவசரம். சரி ஓகே, இப்போது உருளைக்கிழங்க நல்லா கை வச்சு இந்த அளவுக்கு மசிக்க பண்ணிக்கும், மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இதில் வந்துட்டு சாம்பார் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீங்கள் எது வேணால் கரம் மசாலா மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது வந்து பானிபூரிக்குமே நல்லாயிருக்கும், இது வந்துட்டு இந்த ஸ்டஃபிங் மசாலா இதுக்குமே நல்லாயிருக்கும், ஒரு சம்சா டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், நிறையா இருக்குல்ல மசாலா, அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கவிஷ் கிச்சன் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலராக ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி ட்வைஸ் வந்து லாங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இல்லை கை விடாமல் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து சார்ந்து வரும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து இதை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வானலையில் வச்சு எண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லா வந்து இதை வணக்கிட்டு கூட நீங்கள் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாகவே தான் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வந்துட்டு நம்ம வந்து அப்பளத்தை வந்து ரெடி பண்ணிடலாம். அப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இதில் ஒரு மாதிரி ஃப்ளாட்டான தட்டு எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வானலில் எண்ணெய் சூடுபடுத்தணும். ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திருக்கேன், அது இருக்கட்டும். இப்போ வந்து கீழே வந்துட்டு அப்பளத்தை வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்பளம் வந்து பெரிய அப்பளம் எடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பளம் எடுத்துக்கிறேன். ரெண்டு அப்பளம் வந்து மட்டும் எடுத்து இது பண்ணிக்கிறேன், ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கலாம். எல்லா அப்பளத்துலையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி போய் ஒட்டிக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு அப்பளத்தை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, 1 நிமிஷம் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் டிப் பண்ணணும், ரொம்ப நேரம் டிப் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைதா மாவு இல்லை கோதுமை மாவு இல்லைனா கான்ஃபிளவர் மாவு, இந்த 3 மாவில் வந்து நான் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் கான்ஃபிளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்பளம் வந்து தண்ணியில் நினைக்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வரணும் அப்படின்றதுக்காக தான். லைட்டாக உருட்டிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படியும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இப்படி சுற்றிலும் இந்த பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். வண்டி இந்த இதை ஸ்டஃபிங்கை மட்டும் லைட்டாக அமுத்தி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இப்படி ஒட்டிடுறதுனால நமக்கு வெளியில் வராது பிரிஞ்சு.
ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு நான் எண்ணெயில் போட்டுறேன். இப்போ இதே மாதிரி ரெண்டு பண்ணி வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டுடலாம் எண்ணெயில். போட்டுவிட்டே எண்ணெயில் போட்டுவிட்டே வந்து இதாகிடும், ரெடி ஆகிடும், ரொம்ப டைம் ஆகாது அப்படி தானே. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஸ்டஃபிங் ஸ்நாக்ஸ் ரெடி. செய்யணுன்னே போட்டுடலாம். ரெண்டு சைடும் செவந்ததும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஸ்டஃபிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வருங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா மொறுமொறு. வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ உடச்சி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு பிடிச்ச எந்த ஸ்டஃபிங் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலும் ரொம்ப குடிக்கவே குடிக்காது, நல்லா வந்து பாருங்கள். ஆயிலும் கையில் சுத்தமாக இல்லை பாருங்கள். உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிரிக்கெட் கவிஷ் வர்ல்ட் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ. நீங்கள் வந்து மூத்துக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கூட சமோசா சேர்த்து பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு அப்ளை எடுத்துகிட்டு நல்லா இது வந்து தண்ணியில் சோக் பண்ண விடணும் அப்படின்னா நல்லா. ஏன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக சோக் பண்ணுன்னா அது எதுவும் உடஞ்சிடும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அதுதான் வந்துச்சு. அதனால் நீங்கள் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா திருப்பி திருப்பி ஒரு 15 seconds அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குங்க அப்படிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடையாது. இப்போ நம்ம கையில் இப்படி வச்சுட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பை இந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் ரைட்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செவந்து போச்சு. இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் இந்த ஷேப் ட்ரை பண்ணுங்கள்.